எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நவரத்தின பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், அரிசி மாவு. நான் அரிசி மாவு மிஷினில் கொடுத்து வச்சுருக்கேன் நைஸாக. அப்புறம் இது சர்க்கரை பொடி செஞ்சு வச்சுருக்கேன், 1/2 கப் சர்க்கரை. இது வந்து மைதா மாவு. இது தேங்காய் துருவி, இது மாதிரி கொப்பரை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய், பால், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுங்க ஒரு கிண்ணத்தில். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு, நம்ம வந்து ஒவ்வொட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைனுங்க. இப்படி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது ஊறணும். ஊறினால அது நல்லா வரும். இந்த இதில் இருந்தால் போதும். நெய் ஊற்றி அது சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நெய்யில் எண்ணெய் எது உங்களுக்கு வசதியோ அது ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு பைசற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஒரு அலுமினியம் பாண்டை வச்சு இந்த அரிசி மாவை வறுத்துக்கணுங்க. அரிசி மாவு வந்து ஒரு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணால் அந்த வாசனை போயிடுங்க, அதனால சூடு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த தேங்காயை அதிலே கொட்டி சூடு பண்ணணும், வறுக்கணும். சர்க்கரைங்க, அது சர்க்கரை தேவைக்கு ஏற்ப கொட்டிக்கோங்க. முந்திரியும் திராட்சம் இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வறுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பேனில் நெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அதில் இதை போட்டுடலாம். சைட் பை சைட் இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இரும்பு உரலில் இது மாதிரி ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டிஷ் கலரில் வந்த பின்னாடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவைக்கேற்ப இந்த மாதிரி வர்ற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாங்க. தட்டுறதுக்கு வரணும், அது இந்த மாதிரி உருண்டை வர வர மாதிரி பால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும், உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்படி வரணும். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச மாவு தான் இது. இப்போ இது வந்து உருள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடாயில் ஆயில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளார இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம தட்ட போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கோம் இதை பற்றி. வாழை இலை இல்லைன்னா நம்ம இதில் கூட தட்டிக்கலாம். நம்ம செஞ்ச மாவை ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே செஞ்ச ஸ்டஃப்பை உள்ளார வச்சுக்கலாம். இப்போ வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தின்னாக தட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சதை இதில் போட்டுக்கலாம்.
வெந்திருச்சுன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆகிடும். அவ்வளோதான் நம்மளோட நவரத்தின போய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.